இப்போல்லாம் வந்து மனுஷங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறது இல்லை. ஏன்னா வந்து ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் வந்த பிறகு ரொம்பவே குறைஞ்சிருச்சு மனுஷங்களோட வேலை வந்து. ஏன்னா வந்து மனுஷன் செலவில் தான் ஏஐ வந்து ஈஸியாக சூப்பராக செஞ்சிருது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து மெடிக்கல் துறையில் வந்து இப்போ ஏஐ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா தான் கேட்டதா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பேருக்கு ஏஐ அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுதான் வந்து ஏஐயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஃபுல் ஃபார்ம் சொன்னால் மட்டும் போதுமா, அதோடைய செயல்பாடு என்னென்னா, நம்மளோட நண்பன் படத்தில் வந்து விஜய் சார் சொல்லுவாங்கள்ல, அதாவது மனுஷனோட வேலையை எது வந்து சுலபமாக்குதோ அது மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். மனுஷனுடைய வேலையை இங்கே ஏஐ வந்து சுலபமாக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஏஐயோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த ப்ராசஸ் தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்குது. அதே மெத்தட் தான் வந்து இப்போ கூகுள் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கூகுள் வந்து இதை மெடிக்கல் ஏஐ சாட்பாட் அப்படின்னு வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து இந்த ஏஐ என்னென்னா, நம்மளோட உடம்பை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம உடம்புல வந்து என்ன வந்து இஷ்யூ இருக்கோ அதை வந்து இது வந்து காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு நம்ம ஒன் பை ஒன் ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவுமே எடுக்க வேண்டாம், இந்த ஏஐ பெர்ஃபார்மன்ஸை எல்லாமே பார்த்துக்கும். அதாவது வந்து மேனுவலாக செக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் கோட் வந்து செக் பண்ணி நமக்கு வந்து நம்ம பாடியில் என்ன இஷ்யூ இருக்கோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம கூகுள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெடிக்கல் ரிலேட்டட், அதாவது மெடிக்கல் துறையில் வந்து கண்டிப்பாக தேவைப்படுதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா வந்து ஒரு சில வியாதிக்காக வந்து ரொம்பலாம் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஆனால் வந்து பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறேன் அது பண்ணுற பேசுகிற இருக்கும். பட் இது வந்து ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ரொம்பவே அந்த வேலைலாம் ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்து நம்ம மெஷினை பற்றி எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வந்து கூகுள் வந்து இது அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து இன்னும் வந்து வெளியிடலை, பட் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து எங்கள் சைட்லேருந்து ஏஐ வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வந்து மனுஷனுக்கே வேலை இல்லைங்கும் போது அங்கே ஏஐ ஃபீல்டு தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஏஐ பெர்ஃபார்மன்ஸு மெடிக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணால், அதாவது இப்போ பண்ண மாட்டாங்க, கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது டாக்டர்ஸும் சரி இதுவும் சரி நம்ம வந்து எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன கம்பெனி எதுவுமே இறங்கி பண்ணல, கூகுளே இறங்கி பண்ணும்போது நம்ம எல்லோரும் தாராளமாக வந்து பொறுமையாக வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.